குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்ற அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதையே முழுநேர பணியாக செய்து வருகிறது திமுக அரசு. அதன் வரிசையில் இன்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமைப்பட்டிருக்கிறார். 2023 ஏப்ரல் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டைச் சேர்ந்த காலனி நிறுவனம் 2302 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அறிவித்த திமுக அரசு, அதன் மூலம் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அறிவித்தது. சுமார் 20 மாதங்கள் கடந்தும் அந்த தொழிற்சாலை கட்டுமானத்துக்காக ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்வியின் மூலம் தெரிய வந்துள்ளது. முதல்வர் குடும்பத்துடன் துபாய் சுற்றுலா சென்று 6000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்துள்ளோம் என்று கூறி ஆண்டுகள் 2 ஆகின்றன. வெறும் 60 கோடி ரூபாய் முதலீடு கூட இன்னும் தமிழகத்தை அடையவில்லை. இதுபோன்ற வீண் நாடகங்களை இனியாவது நிறுத்திவிட்டு தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதல்வர் மேற்கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். உளுந்தூர்பேட்டை தொழிற்பூங்காவில் தைவானைச் சேர்ந்த ஹைக்ளோரி ஃபுட்வேர் நிறுவனம் காலனி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க 17/4/2023 தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது. அதன் நிலை என்னவென ஆர்டிஐயில் கேட்ட கேள்விக்கு விரைவில் கட்டுமான பணிகள் துவங்கப்பட உள்ளது, சென்னை கோடம்பாக்கத்தில் இத்திட்டத்திற்கான பதிவு அலுவலகம் உள்ளது என தமிழக அரசின் கம்பெனி செயலர் மற்றும் பொது தகவல் அலுவலர் கண்ணன் அளித்த பதிலையும் அண்ணாமலை பகிர்ந்துள்ளார்.